இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு பையன் ஒரு பட்டாம்பூச்சியை நூலில் கட்டி அதை பறக்க விடாமல் துன்புறித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த வழியே வந்த ஒரு பெரியவர் அவனை திருத்துவதற்காக சொல்கிறார், இதை பார், நீ இது மாதிரி செய்யக்கூடாது, இப்படி நீ வாயில்லா இந்த பூச்சி துன்புறுத்தினால் அடுத்த ஜென்மத்தில் நீ பட்டாம்பூச்சியாக பிறப்பாய், இந்த பட்டாம்பூச்சி உன்னை போல பிறந்து உன்னை துன்புறுத்தும் என்று சொல்கிறார். உடனே அந்த பையன் சொன்னானா, இல்லை இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, போன ஜென்மத்தில் நான் பட்டாம்பூச்சியாக பிறந்தேன், இது பையனாக பிறந்து என்ன துன்புறுத்துச்சு, அதற்குத்தான் நான் இப்பொழுது பழி வாங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். ஆச்சரியப்பட்டு போன அந்த பெரியவர் சொன்னாராம், சரி அப்படியே இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய் அல்லவா, மனித தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா, மீண்டும் மனிதனாக பிறந்திருக்கிற நீ பிராணிகளை துன்புறுத்தக்கூடாதல்லவா என்று சொன்னாராம். உலகத்தில் எல்லா மதங்களும் மறுபிறப்பு உண்டு என்று நம்புகின்றன. அந்த மறுபிறப்புக்கு பல்வேறு காரணங்களை சொல்லுகின்றன. பாவம் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள் என்று கூட ஒரு கருத்து நிலவுகிறது. கிறித்தவர்கள் மத்தியிலும் மறுபிறப்பின் அனுபவத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அதை குறித்து தெளிவில் இருக்கிறார்களா? அண்மை காலமாக கிறித்தவர்கள் வெளியிடுகிற விளம்பரங்கள், அவர்கள் கொடுக்கிற அறிவிப்புகளை பார்த்தால் நகைச்சுவையாக இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் வேடிக்கையாகவும் இருக்கிறது. அண்மையிலே நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். மறுபிறப்பின் அனுபவமுள்ள ரட்சிக்கப்பட்ட வரங்கள் ஏதாவது இருக்கிற இந்த ஜாதியில் இருக்கிற மாப்பிள்ளை தேவை என்று போட்டிருக்கிறார்கள். மறுபிறப்பின் அனுபவம் வந்த பிறகு ஜாதி எப்படி அங்கே இருக்கும்? ஜாதி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்குள் எப்படி மறுபிறப்பின் அனுபவம் இருக்கும்? எனவே மறுபிறப்பின் அனுபவத்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருங்கள், பல்வேறு வரங்களை பெற்றவர்களாக இருங்கள், குறைந்தபட்சம் மனித தன்மையோடு இருக்க வேண்டாமா? மறுபிறப்பின் அனுபவம் வந்த பிறகு ஜாதி என்கிற குறுகிய எண்ணம் இன்னும் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் மறுபிறப்பு போலியானதல்லவா? மறுபிறப்பு வந்த பிறகும் உங்கள் இடத்திலே ஜாதி இருக்கிறது என்று சொன்னால் ஜாதி உங்களை இன்னும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதானே பொருள். எனவே மீண்டும் பிறக்கிறேன் என்று சொன்னவர்கள் வேறெந்த தகுதியை பெறவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் அனைத்து மனிதர்களையும் நேசிக்கிற மனித தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வோம்.